டிஃப்ரெண்டாக இருக்குல்ல ஃபோட்டோட பார்க்குறதுக்கு. ஹை ஹலோ வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு லாஸ்ட் வ்ளாக்லேயும் நான் சொல்லியிருந்தேன், நம்ம வந்து ஹைதராபாத்துக்கு வந்துட்டோம் இல்லையா, இங்கே இருக்கிற ரிசப்ஷனுக்கு தான் நம்ம மேக்கப் போட போகிறோம். ஸோ என்னோடய ப்ரைடு, ப்ரைடோட அம்மா, க்ரூம், க்ரூமோட அம்மா, அவங்க எல்லாருக்குமே நம்ம வந்து மேக்கப் போட போகிறோம் இந்த வ்ளாகில். ஸோ க்ரூமோட அம்மாவோட மேக்கப் வந்துட்டு, அதாவது அச்சித்தனாவோட அம்மா மேக்கப் வந்து இதில் கவர் ஆகிருக்காது. ஆனால் வர்ஷினிக்கா அம்மா மேக்கப், வர்ஷினிக்கா மேக்கப் அண்ட் அண்ணாவோட மேக்கப், இது மூணுமே வந்து இந்த வ்ளாகில் கவர் ஆகிருக்கும். ஸோ இதில் வந்து நான் பண்ணியிருந்த டெக்னிக்ஸ்லாம் கூட கொஞ்சம் கொஞ்சம் ஆட் ஆகிருக்கும், இதெல்லாம் கண்டினியூ பண்ணி பாருங்கள். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. உண்மையே சொல்லுங்க, உண்மையே சொல்லுங்க, நல்லா இருக்கா? எப்படி சொல்லணும்னு எனக்கு சொல்லல, முன்னாடியே சொல்லிருந்தா ஸ்கிரிப்ட் கொடுக்காம இறக்கி விட்டீங்கப்பா. எக்ஸாக்ட்லி அந்த மெஹந்திக்குள்ளே ஒரு சேட் எமோஜி கொடுத்தா ஒருத்தருக்கு அரே பாப்பா என்னாச்சு அப்படின்னு. மாத்திரல கண்டாக்டர் மாதிரி பண்ணுவா. அண்ணா எவ்வளோ இருக்கீங்களா? என் மூஞ்சிக்கு கண்ணாடி நல்லா இருக்கும். உங்களுக்கு கண்ணாடி இல்லாமல் செட் ஆகல ஆக்சுவலா? அது இந்த ஈவெண்ட்ல இருந்தா என்ன கண்ணாடி இல்லாம செட் ஆகுது? கண்ணாடி இல்லாமல் நல்லா இருக்குன்னு சொல்றேன். ரைட், கண்ணாடியும் செட் ஆகுது, கண்ணாடி இல்லாமல் செட் ஆகுது. அது என்கேஜ்மெண்ட்ல தான் ராகுல் சொன்னே இந்த போட்டோ. இதை விட இதை விட சீரியஸா இருக்கு. இந்த கசின்ஸ் கே என்ன ப்ராப்ளம்னா எனக்கு அந்த கிராண்டா வா போறான். ஓ ஓகே, இது முன்னாடி பிரையாரிட்டி சொல்றது. இது பரவாயில்ல, அப்படியே கிட்ட நடந்து வந்து எடுத்துட்டு நீங்க ரெகுலர் சொல்ல இது உங்களுக்கு இஷ்டம் அப்படி ஃபீல் பண்ணுங்க. நம்ம ஸ்கூல்ல நம்ம பாய் கேங் வெச்சுக்கல அப்படின்னு எல்லா பொண்ணோட ஸ்பீட் எண்டதுக்கு வெளியே உட்காந்து பொண்ணாலே கொடுத்தாஸ் அப்புறம் ஆட முடியாது. சரி சரி, இது பண்ணுவோம். அப்படிதான் இருக்கும் கல்யாணம், சின்ன வயசுல தெரியும். ஸோ இந்த மாதிரி மேக்கப் எல்லாமே கவர் பண்ணிட்டு இருந்தது வந்து கேமராமேன் என்னோட ஹஸ்பண்ட் தான், நடுவில் அவரையும் எடுத்துக்கிட்டாரு. என்னை பொறுத்த வரைக்கும் பிரைடை விட க்ரூமோட மேக்கப் வந்து எனக்கு அத்துப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக அது வந்துடுது, ரொம்ப அவங்களுக்கு வந்து ஃபேஸில் வந்து நல்ல மேக்கப் செட் ஆகிறதுனாலையோ என்னவோ எனக்கு வந்து க்ரூமோட ஃபேஸில் மேக்கப் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்குது. ஆனால் ப்ரைடோடது வந்து சில டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்கும், பட் மேலுக்கு வந்துட்டு அதெல்லாம் கிடையாதுன்றதுனால எனக்கு ஈஸியாக இருக்கும், டக் டக்குன்னு நான் முடிச்சிருவேன். ஏன் வந்து நான் ஹைலைட்டர் வந்து மேலுக்கும் போடுறேன்னா, பிகாஸ் அவங்களுமே வந்துட்டு நல்ல ஹைலைட்டிங்காக தெரியணுன்றதுக்காக தான். சிலர் வந்து காம்பேக்டோடு முடிச்சுப்பாங்க, பட் நான் அர்ச்சித்தனாக்கு போட்டிருக்கிறது ஹைலைட்டரும் போட்டிருக்கேன். அவங்க ஃபேஸ் எவ்வளோ பொலிவாக இருக்கு பாருங்கள். ஸோ அக்கா கூட நிற்கும் போது அவருமே வந்து நல்லா பிரைட்டாக தெரிவார், அதுக்காக தான் நான் அந்த மாதிரி ஹைலைட்டர் போட்டது. நிறைய பேர் அது போட மாட்டாங்க, என்னோடய டெக்னிக் இதுக்கு. சென்ட்ரா இருக்கா? சென்ட்ரா
கீழ இறக்கி வைக்கணும். இல்ல கரெக்ட். பை இந்தா. பை பை. கியூட்டா இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. கர்ல் பண்ணதுதான் நல்லா இருக்கு. மேக்கப் போடுறது. அர்ச்சிதன் அம்மாவுக்கு மேக்கப் முடிச்சு நம்ம அனுப்பிட்டோம். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் போய் எல்லாரையும் இன்வைட் பண்ணுவோம். ஏன்னா ஹைதராபாத் வந்து அவங்க ஏரியா, அதனால அவங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் நிறைய பேர் வருவாங்கன்னு. பட் இப்போ வந்து வர்ஷினி அக்கா அம்மாவுக்கு போட போறோம் மேக்கப்பை. எனக்கு வந்து இவங்களுக்கு மேக்கப் போடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். பேசுறதெல்லாம் ஸ்வீட்டா இருக்குமா, அதனால வந்து எனக்கு ஜாலியா மேக்கப் போடுவேன். ஸோ இப்போ என்னென்னா, அம்மாவுக்கு கருவளையம் இருக்கிறதுனால நம்ம வந்து ஸ்கின் ப்ரெப்பிங்லாம் முடிச்சுட்டு டைரெக்டாக கலர் கரெக்ஷன் போயாச்சு. பட் வந்து ரெட் ஆரஞ்சு யூஸ் பண்ணல, ஆரஞ்சு கரெக்டரே யூஸ் பண்ணிக்கிறோம். அவங்களுக்கு வந்து பெருசாக நம்ம ப்ராடக்ட்ஸ் எதுவும் லோட் பண்ண போகிறதில்ல, லைக் கன்சீலிங் ஃபவுண்டேஷன் அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு கலர் கரெக்ஷன் மட்டும் பண்ணி அந்த கருவளையம் வந்து மறைக்கிறோம் நம்ம. அம்மாக்கும் வந்து மேக்கப் போட்டாச்சு, ரொம்ப சூப்பராக செட் ஆச்சு ஃபேஸ்க்கு. உங்களுக்கு யாருக்காச்சும் மேக்கப் புக் பண்ணணும், உங்களோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் புக் பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து என்னை காண்டாக்ட் பண்ணலாம். உங்கள் டைமுக்குள்ளே மேனேஜ் பண்ணி எல்லாருக்குமே என்னால் போட முடியும். ஸோ ரிசப்ஷன் ஈவென்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து எல்லாரையும் நான் முடிச்சுட்டேன் மேக்கப் பண்ணி. எப்படின்னா, நான் வந்து மார்னிங்லேருந்தே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணேன். ஒவ்வொருத்தருக்கும் ஹேர் கிரிப்டிங்லாம் ஃபஸ்ட்டே முடிச்சு அந்த மாதிரி. ஸோ ஈஸியாக இருக்கும் ஹேர் ஸ்டைல் பண்ண. அம்மா கேட்டு இந்த ஹேர் ஸ்டைல் வந்து இந்த மாதிரி ரொம்ப சட்டிலா இருக்கணும், கேர்ள்ஸ் வேணும், அதுவும் ரொம்ப தெரியக்கூடாதுன்னு கேட்டிருந்தாங்க. ஃபிளார்ஸ் கூட நம்மளே அரேஞ்ச் பண்ணி அங்கிருந்ததை எடுத்து வச்சதுதான். ஒன்னும் பிரச்சனை இல்லை, போங்க. இல்ல ஒன்னாதான் போகணும், பரவாயில்ல, போயிட்டீங்கன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இல்ல நீங்க சந்தனம் மட்டும் வைக்கல, சரி பரவாயில்ல, நீங்க போங்க, நான் எடுத்துங்க. ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி போக போகிறோம். கிளம்பியாச்சு, எதிரிலேயே தான், ரொம்ப தூரம் தூரம்லாம் இல்லை. பின்னாடி இருக்கா இந்த ரெஸ்டோ பார்க்கு, பின்னாடி இருக்கிறது தான் மண்டபம். கொஞ்சம் தூரம் இப்படி நடந்து போனோம்னா போயிடலாம். லைட்டாக கசங்கி இருக்கு, பட் எந்த நான் அங்கே போய் காட்டுறேன் என் ட்ரெஸ் என்னன்றத. கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது இந்த ரோடை கிராஸ் பண்ணுறது. ஸோ அங்கே பிங்க் கலரில் லைட் தெரியுது இல்லை, அங்கே தான் மண்டபம் இருக்குது. அங்கே தான் இப்போது வேகமாக போயிட்டுருக்கோம். ஐயோ
சரி இப்போ நடக்கிற ஸோ மண்டபம் வந்து ஒரு இடத்துல செட்டில் ஆகி உட்காந்தாச்சு. அர்ச்சித்தோட அம்மா வந்து அவங்க தான். ஸோ அவங்களோட மேக்கப்பும் இது தான், ரொம்ப சிம்பிளாக போட்டிருந்தோம் மூணு பேரும். நம்ம மேக்கப்பில் இவ்வளோ பெரிய ஸ்டேஜில் இவ்வளோ பெரிய ஈவெண்ட்டில் இருக்காங்கன்னும் போது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கு வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபைட் என் மேக்கப்பில். அவங்களுமே ஃபேமிலி எல்லாருமே வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க மேக்கப்பில். எந்த விதமான ஃப்ளாவும் இல்லை டிஸ்கம்ஃபர்ட்டும் அவங்களுக்கு இல்லை. அங்கிருந்து பேசி போட்டிருந்தாலுமே வந்துட்டு காப்பிரைட் இஷ்யூ வந்துடும், ஏன்னா சாங்ஸ்லாம் அவ்வளோ சத்தமாக இருந்தது. அதனால தான் அங்கேருந்து எதுவுமே பேசலை. சரி எதுக்கு அப்படின்னு நானுமே லைட்டாக ஐப்ரோஸ்லாம் ஃபில் பண்ணிட்டு ஒரு ஷிமர் ஷேட் ஐஷேடோ கொடுத்துட்டு லிப்ஸ்டிக் போட்டு தான் வந்திருக்கேன். கொஞ்சம் மேக்கப் இருக்குது என் ஃபேஸ்லேயும். சாம்பார் ரசம் இதெல்லாம் நைட் நைவாக வந்து அந்த ஒரு ஹாப்பினஸோடைய சாப்பிட வந்துட்டோம். சாப்பிட பார்த்தீங்கன்னா பெரிய மெனு, ஏகப்பட்ட டிஷ்ஷஸ், என்ன வெரைட்டி வேணுமோ எல்லா வெரைட்டியும் இருக்கிற மாதிரியான டிஷ்ஷஸ். இவருக்கு வந்து இந்த தோசை தான் வேணும்ன்ற ஒரு வெயிட்டிங்கில் இருக்கார். இந்த தோசை கவுண்டர்லேயே வந்துட்டு அவ்வளோ கூட்டம் நின்றுச்சு. இப்போ நம்ம நிற்கும் போது தான் ஒரு அஞ்சு அஞ்சு பேர். நான் போய் பானிபூரி மசால் பூரிலாம் நல்லா சாப்பிட்டுட்டு வந்து நின்றுட்டுருக்கேன். சரி உங்களுக்கு தோசை வாங்கலான்ட்டு. நீங்கள் பார்த்தீங்களே எவ்வளோ டிஷ்ஷஸ் இருந்துச்சுன்ட்டு. இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்குது, ஃப்ரூட்ஸு, ஐஸ்கிரீம்ஸு, ஸ்வீட்ஸு, அந்த மாதிரிலாம். ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்மளால் சாப்பிட முடியாது, பட் நம்மளுக்கு தேவையான எதுவாக இருந்தாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி தான் ஈவெண்ட் வந்து ஹோ பண்ணியிருந்தாங்க, ரெடி பண்ணியிருந்தாங்க. பிளேட் எடு, அது என்ன காயின்னு பார்த்தோம். தொண்டைக்காய். தொண்டைக்காய், தொண்டைக்காய் என்னென்ன உசார் பண்ண இதுக்கு தானே வந்த காட்டு எங்க சிக்கங்கடி போதும் போதும் ரெண்டு போதும் ரெண்டு ஐட்டம் தானா ஒயிட்டா இருக்கு பாலா ரபடி இது ரபடி செகண்ட் டே மார்னிங். நாங்கள் எந்திரிச்சதே ஒம்பது ஒம்பது ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட்லான்னு வந்திருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட் இருக்கு, இன்னும் நிறைய பேர் வரவே இல்லை. எல்லாருமே தூங்குறாங்க, ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டாங்க. சாப்பிட்டு நம்ம ஊர் ஏதாவது போய் வெளில பார்க்கலாம், ஹைதராபாத் எப்படி இருக்குன்னு.
இவன் என்ன லவ் பண்றானா இல்லையானு எனக்கு தெரியல, இவன் பாட்டு கூடிய இன்னும் ஆட்டோங்க இருந்து ஓடுற. ஓடிபி வந்துருச்சு, ஆட்டோ வரல. நம்ம மார்னிங் எந்திரிச்சு கிளம்பி சார்மினார் போனோம். சார்மினாரில் இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். அங்கே வந்து நம்மளை ஸ்கேம் பண்ணது எப்படின்றத வந்து நம்ம நெக்ஸ்ட் வ்ளாகில் பார்ப்போம். பிகாஸ் வந்துட்டு அங்கேயும் வந்து நம்ம ஏமாந்துட்டோம், அப்படி தான் சொல்லணும். அது எப்படின்றது, என்ன ஏமாந்தோம், எவ்வளோ காசு ஆச்சு, அது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் வ்ளாகில் அப்லோட் பண்ணுறோம். இந்த வ்ளாக் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நெக்ஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அண்ட் மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வரணும்னு உங்களையும் வந்து சந்திக்கிறேன். அண்ட் தெல்ஸ் பை பை ஃப்ரம் இட்ஸ் மீ ஜான பாப்பா. உங்களுக்கும் மேக்கப் வேணும்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நம்பரும் இருக்குது.